கம்பன் விழாவுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு. பாண்டிச்சேரி கம்பன் விழா, கம்பன் விழாவில் வந்து ராமன் குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுத்துட்டாரு. இவருடைய துணைவியார் இறந்துட்டாங்க, அவங்களுக்கு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த காரியம் செஞ்சு வைக்கிறவர் இவரை சொல்கிறாரு, ஒய்ஃபை கூப்பிடுங்க. இப்போ நம்ம இந்த கேள்வியை நீங்கள் சந்திக்கும் பொழுது உங்களுடைய ஜாதி அடையாளத்தை நீங்கள் வந்து சத்தமாக சொன்னீங்க. சாதாரணமாக யார் யோசனை சொன்னாலுமே எழுத்தாளனு கோவம் வரும், ஒய்ஃப் சொன்னால் ரொம்ப கோவம் வரும். குற்றக்குடி அடிகளார் மீது உங்களுக்கு தனித்த ஒரு ஒரு மரியாதையும் ஒரு அவருடைய வழியில் பின்பற்றுதலும் உங்ககிட்ட இருக்குது. அவருடைய மடத்துக்கு கூட உங்களை கூப்பிட்டதாக கேள்விப்பட்ட உண்மைதானா? அது ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சுவையான வரலாறு. நீங்கள் வந்து எல்லா அடுக்குகளையும் மறுக்கிற நீங்கள் சில அடையாளங்களை அப்படி பிடிச்சி பேசுறீங்க இல்லையா? ஒரே ஒரு புக்கு எங்கள் அப்பா சொல்லி எழுதினேன். முத முதல்ல நான் பி எக்கனாமிக்ஸ் லீவில் வீட்டில் உட்காந்துருந்தேன். நீ இப்படி பேசிக்கிட்டே ஊர் சுற்றிக்கிட்டே இருப்பேன், ஒரு பத்து வரி எழுது பார்ப்போம், உனக்கு எழுத வராது. பொன்னம்பிள்ளை அடிக்கலார் என்னுடைய கையை பிடிச்சிட்டு சொன்னார், பெரிய சன்னிதானம் சொல்லிட்டு தான் போச்சு, உனக்கு நீ வந்து இன்னும் சரியாக சொல்கிறதா இருந்தால் அடிகளாருடைய ஒரு ஞான பண்ணையில் வளர்ந்த நாற்று நான். தொடர்ந்து வந்து எழுதுறீங்க, தொடர்ந்து தந்தையாரை தாயாரை நினைக்கிறீங்க, குடும்பத்தின் மீது ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கிறீங்க, உறவுகள் வந்து இப்படி சிதஞ்சிட்ருக்கேன்ற கவலையோடு இருக்கிறீங்க, கல்வியை பற்றிய ஒரு தீட்சணியமான பார், இது எல்லாமே இருக்குது. 49 நூல்களுக்கு மேலே எழுதுறீங்க, எழுதியிருக்கிறீங்க, யூடியூப்ல பேசுறீங்க, பயணம் பண்றீங்க, எப்படி சார் மேனேஜ் பண்றீங்க? தெரியாதேம்மா. இல்ல இப்படி மேனேஜ், 24 மணி நேரம் தானே, அதுக்குள்ள எப்படி வேற பண்றீங்க? தெரியாது, பேசுவேன் எழுதுவேன், இதோட வேற எதுவுமே எனக்கு தெரியாது. தெரியாது விளங்க தெரியும், எனக்கு மீட்டிங் போகும்போது பேசுவேன், அப்புறம் சில குறிப்பு வச்சிருப்பேன், வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு நாள் அதே பத்திரிகைகளை தொடர்ந்து எழுதுவேன். அப்போ வார வாரம் எழுதிட்டு வந்தால் பிறகு புத்தகம் மாறுறது ரொம்ப ஈஸியாக, என்னுடைய ஒரு 70-80% புத்தகங்கள் வார பத்திரிகையில் வந்தது. அதனால் வார வாரம் எழுதி அனுப்புறது எனக்கு ஈஸி, பிறகு அதை அப்படியே புஸ்தகம் ஆக்கிடும். உட்காந்து அட்ட ஸ்டேஜ் நான் புக் எழுதுனதுங்கிறது ரொம்ப குறைவு. ஒரே ஒரு புக்கு எங்கள் அப்பா சொல்லி எழுதினேன். முத முதல்ல நான் பி எக்கனாமிக்ஸ் லீவில் வீட்டில் உட்காந்துருந்தேன். நீ இப்படி பேசிக்கிட்டே ஊர் சுற்றிக்கிட்டே இருப்பேன், ஒரு பத்து வரி எழுதி பார்ப்போம், உனக்கு எழுத வராது அப்படின்னாரு அப்பா. நான் சொன்னேன் எழுதிட்டா அப்படின்னா 100 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னாரு. அன்றைக்கி நைட்டு ஆதிசங்கரன் ஒரு புக்கு எழுதினேன், ஏன்னா அதுக்கு பேச்சு குறிப்பு தயார் பண்ணியிருந்தேன். அதை அப்படியே கம்ப்ளீட்டாக உட்காந்து எடுத்து எழுதி கொண்டு போய் அப்பாட்ட மறுநாள் காலைல கொடுத்தேன். படிக்க கூட இல்லை, 100 ரூபாய்க்கு காலைல கொடுத்தேன். எழுதிட்டியா, இவ்வளோ பக்கம் எழுதிட்டியா, இந்தா 100 ரூபா கொடுத்துட்டார். அப்புறமா அதை காதல் பிரசுரம் அருண் ராமநாதன் கொடுத்து போட சொன்னார். அப்போ எனக்கு புகழ் இல்லை, போடலை. இப்போ அவங்க போடுறாங்க, எனக்கு பணம் கொடுக்கறது இல்லை. குன்றக்குடி அடிகளாரை பற்றி நீங்கள் வந்து தொடக்கத்தில் சொன்னீங்க, நிறைய பெரியவர்களை சொல்லும்போது அவரையும் சொன்னீங்க நீங்கள். ஆனால் எங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து உங்களோட பயணம் பண்ணிகிட்ருக்குறோம், குன்றக்குடி அடிகளார் மீது உங்களுக்கு தனித்த ஒரு ஒரு மரியாதையும் ஒரு அவருடைய வழியில் பின்பற்றுதலும் உங்ககிட்ட இருக்குது. அவருடைய மடத்துக்கு கூட உங்களை கூப்பிட்டதாக கேள்விப்பட்ட உண்மைதானா? அது ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சுவையான வரலாறு. என்னுடைய சிந்தனை முறையே வந்து அடிகளாரால் ஷேப் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லணும். அடிகளாருடைய இந்து இளைஞர் பேரவைக்கு தலைவராக இருக்கிற வாய்ப்பு கிடைச்சதுனால நிறைய அவரோட பயணம் பண்ணுகிற ஒரு வாய்ப்பு. அவர் திடீர்னு ஒரு நாள் நினச்சார், நீங்கள் யாருமே கேட்க முடியாத கேள்வியில் நான் அவரை கேட்டிருக்கிறேன். அவர் வந்து என்ன மடத்துக்கு வரியான்னு கேட்டார். நீ மடத்துக்கு வரியா அப்படின்னு கேட்டார். நான் சொன்ன பதில், நீங்கள் ஒரு வினாடி என்னவா இருக்கணும்னு யோசிக்க முடியுமா, என்னால் துறவியாக இருக்க முடியாதுன்னு. எனக்கு உலக விருப்பு வெறுப்புகளில் நாட்டம் உண்டு, என்னால் துறவியாக இருக்க முடியாது, அதனால் நான் வர முடியாது அப்படி தான் நேராக விட்டு நான் சொன்ன பதில். ஒரு வினாடி அப்படி தகைச்சார். அதுக்கு பிறகு என்ன, வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் நான் அவர்கிட்ட பேசும்போது, இவ்வளோ சீர்திருத்தம் பேசுகிறீங்க, நீங்கள் ஏன் வந்து தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஒருவரை மடத்துக்கு வாரிசாக கட்டக்கூடாது, உங்கள் சீர்திருத்த நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டாமா, ஏன் இன்னொரு பிள்ளைமாரை தேடுறீங்கன்னு. ஏன்னா அவர் தஞ்சாவூர் பிள்ளைமார், நான் வந்து திருநெல்வேலி பிள்ளைமார், நீங்கள் அதே ஜாதியில் தேடுறீங்க, நீங்கள் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒருத்தரை வந்து மடத்துக்கு வாரிசாக கொண்டு வர முடியாதா, சீர்திருத்தம் இவ்வளோ பேசுகிறீங்களே அப்படின்னு அப்படியே கண்ணில் தண்ணி விட்டு சொன்னார். அதன் பிறகு மடமே தீண்டத்தகாத மடமாகிவிடும், எனக்கு பிறகு என் மடம் எல்லாரினாலும் ஒதுக்கி வைக்கப்படும், அந்த விபத்தை நான் செய்ய முடியுமா, எனக்கு உண்மையில் விருப்பம்தான்,
ஆனால் நான் அதை நிறைவேற்றிவிட்டால் இந்த மடம் மற்ற எல்லா மடங்களாலும் ஒதுக்கப்பட்டு விடும். அந்த விபரீதமான முடிவை நான் எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு ரொம்ப கண்ணில் தண்ணி விட்டு எழுத. இதெல்லாம் அப்படி என்ன சொன்னேன், ஒரு நெருக்கமான ஒரு உறவு. அவர்கிட்ட கோவப்பட்டிருக்கேன், நிறைய சண்டை பண்ணியிருக்கேன். கம்பன் விழாவுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு, பாண்டிச்சேரி கம்பன் விழா. கம்பன் விழாவில் வந்து ராமன் குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுத்துட்டாரு. ராமன் குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுத்துட்டு இறங்கி வராரு. இறங்கி வரணும்னு கேட்ட, என்ன தீர்ப்பு எப்படி அப்படின்னாரு. ராமன் குற்றவாளி, அப்போ கம்பன் விழா நடத்துகிற இந்த அருணகிரி யார், அருணகிரி பாண்டிச்சேரி இவர் யார், அவரை முட்டாள்னு வச்சுக்கலாமா அப்போது அப்படின்னு, என்ன அப்படின்னாரு. இல்லை அப்போ அவர் கூப்பிட்டு வந்திருக்கிற உங்களை எந்த லிஸ்ட்டில் வைக்கிறது அப்படின்னு கோவம் வந்தது அவருக்கு. காரில் ஏறி போயிட்டார். அப்புறமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது, நீங்கள் செஞ்சது நியாயம்னு நினைக்கிறீங்களா சாமி, கம்பன் விழாவில் வந்து ராமன் குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுக்குறதா இருந்தால் அந்த ராமனுக்கு எதுக்கு ஒரு இலக்கியம் வேணும், ஒரு குற்றவாளிக்கு எதுக்கு ஒரு லிட்ரேச்சர், அதுக்கு எதுக்கு ஒரு விழா, அதில் வந்து நம்ம ஏன் பேசணும். ஆனால் எனக்கு எவ்வளோ என்ன நியாயம் பண்ணாலும் ராமன் குற்றவாளின்னு நீங்கள் கம்பன் விழா தீர்ப்பு கொடுத்ததை என்னால் ஏற்றுக்க முடியாது. அவர் அப்போ கோபப்பட்டாலும் என் மீது என்ன அன்பு வைத்திருந்தார் என்பதற்கு ஒரு சான்று. இப்போ பட்டத்தில் இருக்கிறார் இல்லையா, பொன்னம்பலடிகளார், அவர் வந்து எனக்கு ஒரு விருது கொடுத்தார், நற்றமிழ் நாவலர்னு ஒரு விருது கொடுத்தார். சரிங்க. விருது கொடுத்து முடித்ததுக்கப்புறம் இரவு உணவு ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்றோம், உணவு சாப்பிட்றோம். உணவு சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது அவர் ஒரு கருத்து பேசினார் அங்கே மேடையில், அந்த இடத்துல ஒரு கருத்து பேசினார். அந்த கருத்து என்ன, நீங்கள் சரின்னு ஒத்துக்கிறீங்களான்னு என்னை கேட்டார். நான் என்ன சொன்னேன், இல்லை சாமி அந்த கருத்து சரியில்லை, அது நீங்கள் சொன்ன கருத்து சரியாக எனக்கு படலை, சரியில்லை அப்படின்னு. ஏன் சரியில்லை அப்படின்னு கேட்டார். நான் ஒரு காரணம் சொன்னேன், அது ஒரு காரணம் சொல்லி அதனால் இது சரியில்லை அப்படின்னு. சாப்பிட்ல நாங்கள் அதுக்கு உட்காந்துருக்கோம், அவ்வளோதான். எந்திரிச்சார், எந்திரிச்சு கிட்டக்க வந்து என் ரெண்டு கையை இப்படி பிடிச்சிக்கிட்டு, இப்போ இருக்கிற பொன்னம்பலடிகளார் என்னுடைய கையை பிடிச்சிட்டு சொன்னார், பெரிய சன்னிதானம் சொல்லிட்டு தான் போச்சு, உனக்கு நீ வந்து நட்பு வட்டத்தில் வச்சிருக்க வேண்டியதில் சுகீசம் ரொம்ப முக்கியம், ஏன்னா நேர்மையாகவும் உண்மையாகவும் நம்முடைய நன்மைக்காகவும் சொல்ல வேண்டியதை நேராக சொல்லுவான். மற்றவங்களாம் எதிரில் புகழ்ந்துட்டு பின்னாடி போய் பேசுவாங்க, அவங்ககிட்ட அந்த குணம் கிடையாது. அதனால் அவனுடைய நட்பை எக்காரணம் கொண்டும் இழந்துடாது அப்படின்னு பெரிய சன்னிதானம் ஆறு பேர் பேர் சொல்லிச்சு. தர்மபுர சன்னிதானம் இந்த மாதிரி ஒரு ஆறு பேர் பேர் சொன்னதில் உங்கள் பேரை கடைசியாக சொல்லிவிட்டு இவங்க நட்பை இழந்துடாது அப்படின்னு எனக்கு சொன்னார். இன்னும் சரியாக சொல்கிறதா இருந்தால், அடிகளாருடைய ஒரு ஞான பண்ணையில் வளர்ந்த நாற்று நான், அவருடைய அந்த விவசாயத்தில் கிடைச்ச ஒரு பொருள் தான் என்ன சொல்லணும். ஏன்னா சிந்திக்கிற முறை, சமூக அக்கறை, கோயில்கள் வந்து மக்களுடைய நல்வாழ்வுக்கு பயன்படணும். இன்னும் தன்னுடைய தங்க நகை எல்லாத்தையும் வந்து யுத்த நிதிக்கு கொடுக்குறாரு, அதை போட்டு என்ன, அதில் அன்னும் போட்டதும் இல்லை, அதுக்கப்புறம் காதில் மூக்கில் அந்த எதுவுமே சன்னிதானங்கள் போடுற எதையுமே அவர் போட்டதும் கிடையாது. அதை விட மண்டக்காடில் ஒரு கலவரம் நடக்குது, மீனவர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்கன்ன உடனே மீனை கையில் பிடிச்சி அப்படி தூக்கி விற்கிறாரு, அவங்களுக்கும் வாழ்வாதாரம் வேணும், அவங்கள நம்ம வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு ஒரு மீனை கையில் அப்படி தூக்கி பிடிச்சி விற்கிறாருன்னா, அந்த மாதிரிலாம் ஒரு மா மனிதரை வந்து உலகத்தில் பார்க்க முடியுமா? என்னுடைய என்ன சொல்கிறது, அவருடைய ஞான பண்ணையில் உருவான ஒரு வீர விவசாயி எடுத்துக்க வேண்டியது. நான் வந்து இப்போ நம்ம இந்த கேள்வியை நீங்கள் சந்திக்கும் பொழுது உங்களுடைய ஜாதி அடையாளத்தை நீங்கள் வந்து சத்தமாக சொன்னீங்க. அப்புறமா குன்றக்குடி அடிகளார் ஐயா வந்து எந்த ஜாதியை சார்ந்தவர்னு எங்களுக்கு தெரியாது, இப்போ நீங்கள் அதையும் சொல்லியிருக்கீங்க. தன் ஜாதி அடையாளத்தை சொல்லுகின்றவர்கள் மீது உங்களுடைய பார்வை என்ன? உங்கள் நீங்கள் உட்பட இன்றைய தமிழ் சூழலில் ஜாதி எப்படி இருக்குது, எப்படி இருக்கணும்? ஆக்சுவலாக எனக்கு வந்து ஜாதியை பற்றிய பிடிமானம் கிடையாது. ஏன்னா நான் வந்து என்னுடைய குழந்தைகளை திருமணம் பண்ணி வைக்கும்போது கூட என்னுடைய ஜாதியில் பண்ணலை. அவங்க விருப்பம் என்னவோ அந்த விருப்பத்தை மதித்து தான் நான் வந்து ஏற்றுக்கொண்டேன். நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, வேறு வழி இல்லாமல் சொல்ல வரேன், எனக்கு அதில் வந்து பிடிப்போம் வேர்மா கிடையவே கிடையாது. என்கிட்ட பணிபுரிகிற யாருமே அந்த மாதிரியான என்னுடைய சமூகத்தை சார்ந்தவங்களும் யாரும் கிடையாது. எனக்கு வந்து ஜாதி அடுக்குகள்லையும் நம்பிக்கை கிடையாது. அந்த ஜாதி அடுக்குகள் தான் மிகப்பெரிய துன்பத்துக்கே காரணம் அப்படிங்கிற ஒரு உணர்வில் நான் வந்து இவ்வளோ நாளில் நீங்கள் அந்த ஜாதி அடையாளத்தோட இப்போ அவர்கிட்ட சொன்னேன். எப்படின்னா, மடத்துக்கு பட்டம் வரும்போது பிள்ளைமாற கட்டுற பழக்கம் இருக்கிறதுனால சொன்னேன். நீங்களும் கார்காத்த பிள்ளைமாறு, நான் திருநெல்வேலி பிள்ளைமாறுனா பை பர்த்து வந்து அந்த வழியில் தானே வரேன். அதனால் பிள்ளைமாருக்கு பிள்ளைமான்னு கட்டுறீங்களா? ஏன் ஒரு ஒடுக்கப்பட்டவரை கட்டினா என்னன்னு தானே கேட்குறேன் நான். அவரையே நீங்கள் கட்டலை, இவ்வளோ பேசுகிறீங்களே சீர்திருத்தம், ஏன் கட்டலைன்னு கேட்டேன்.
அப்போ எனக்கு அதில் பிடிப்பு இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையே. பிடிப்பு இருந்தால் நான் அந்த கேள்வி கேட்க மாட்டேன் இல்லையா, பிடிப்பு இருந்தால் நான் அந்த கேள்வியே கேட்க மாட்டேன். என்ன நினைக்கிறீங்க சார், சமூக ஜாதி அமைப்பு பற்றி என்ன நினைக்கிறது? எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது. ஒரு காலத்தில் அது தவிர்க்க முடியாது, இப்போது அது அவசியமே கிடையாது. ஜாதி அடுக்குகள் தான் இந்த நாட்டில் இருக்கிற எல்லா சிக்கல்களுக்குமே காரணம். ஒரு ஒரு ஜாதி மேலாதிக்கம்னு ஒன்று உண்டாகும் அடுத்தது, அப்புறம் ஒடுக்கப்பட்டவர்கள்னு ஒரு பகுதி உண்டாவாங்க. இந்த அடுக்குகள் வர வர அதெல்லாம் நல்லது இல்லையே, சமூகத்துக்கு நல்லதே இல்லையே. நீங்கள் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு சிரமங்களை மற்றவர்களால் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டீங்க. இப்போ முருகன் அப்படிங்கிறது வேற, சுப்பிரமணியம் அப்படிங்கிறது வேற அப்படிங்கிற ஒரு ஒரு வார்த்தை வந்துடு. நீங்கள் வந்து எல்லா அடுக்குகளையும் மறுக்கிற நீங்கள் சில அடையாளங்களை அப்படி பிடிச்சி பேசுகிறீங்க இல்லையா, அப்போ வந்து எதிர்ப்புகள் வருது, அதை எப்படி எதிர்கொள்கிறீங்க? நான் படித்த வரலாற்று உண்மை என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்கிறேன். நான் வந்து கந்தபுராண சொற்பொழிவில் அதை சொல்லலை. என்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, இது மாதிரி வரலாற்று உண்மையில் இப்படி ஒரு கருத்து இருக்குது, அது உண்மையாக போயார்? உண்மைன்னு சொல்கிறேன். முருகன்கிறது தென்னாகத்தில் ஏற்பட்ட வழிபாட்டு முறை, சுப்பிரமணியர் வடக்கேந்து வந்த வைதிகர்கள் கொண்டு வந்த வழிபாட்டு முறை, ரெண்டும் தான் இணைஞ்சிருக்குங்கிறது நான் தீர்மானமாக அந்த வரலாறு படித்தவன், எனக்கு புரிஞ்சிருக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். ஆனால் பரவாயில்ல, இப்போ அதெல்லாம் மறந்துட்டு வழிபாட்டை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா அது நடந்தது, எல்லாம் இணைஞ்சது தானே. இந்த சொல்றதன் மூலமாக ஒரு எதிர்ப்பை நீங்க சம்பாதிக்கிறீங்களே, அதுக்கு நான் உண்மையை சொல்வதன் மூலமா ஒரு எதிர்ப்பு வந்துட்டு போவாங்க. எனக்கு டவுட் கேட்கறாங்க, நான் விளங்க சொல்ல வேண்டாமா? நான் வானமாமலை ஒரு புஸ்தகமே எழுதியிருக்கிறாரு, முருக வழிபாடும் சுப்பிரமணியரும் எப்ப இணைஞ்சது எப்படி இணைஞ்சதுன்னு ஒரு புஸ்தகமே எழுதியிருக்கிறாரு. அப்போ ஒரு விஷயத்த பேசிடவே கூடாது அப்படிங்கிற இருக்கிற சூழலை என்ன சார்? அது தவறு. நீங்கள் வந்து அறிவுபூர்வமாக சில தேடல் இருக்கும்போது சில உண்மைகளை சொல்லாமல் இருக்க முடியாது இல்லையா. நான் அதை சமய சொற்பொழிவில் சொல்லலை, ஒரு கேள்வி பதிலில் சொல்கிறேன். வித்தியாசம் நம்ம மக்களுக்கு புரியலன்றோம். நான் சமய சொற்பொழியும் போது அதை சொல்லவே இல்லை. நான் சொல்கிறது ஒரு கேள்வி பதிலில் சொல்கிறேன். கேட்குறாரு என்கிட்ட ஒருத்தர், ஒரு நேயர், நான் விடை சொல்கிறேன் அவருக்கு. இது ரெண்டும் இணைந்ததுன்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னா, அப்போ நான் போய் சொல்ல முடியுமா? ஆம், இணைந்தது. ஆனால் அதை பொருட்படுத்தாதீங்க, அந்த இணைஞ்சது நல்லது தான், அதை அப்படியே கும்பிடுங்கிறதான். இது அது நான் உண்மையை சொல்லி சமயத்தை வந்து வளர்க்கணும்னு விரும்புகிறேன், பொய் சொல்லி சமயத்தை வளர்க்கணும்னு எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நம்முடைய அடையாளத்தை நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கணும். இப்படி தான் நடந்தது, இணைஞ்சிருச்சு. இனிமேல் நம்ம அதை இணைஞ்சிருச்சு சந்தோஷமாக கொண்டாடுவோமே. உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நாராயண மத்தள தெரு, ஸ்ரீ கற்பகாம்பாள் கபாலி இனிப்பகம், அது ரொம்ப பெரிய ஒரு ஒரு சுவையை நான் கேட்டிருக்கேன் சார். இல்லை இல்லை, அது வந்து மயிலாப்பூரில் இருந்தோம். அது ஆக்சுவலாக ரொட்டிக்கார தெருமா, அது ரொட்டிக்கார தெருல வெரைட்டிக்கார தெரு. அது வெரைட்டியா? அங்கே ஒரே மாட்டுக்கு சாணி தட்டி வரட்டி வச்சுருப்பாங்க. வரட்டிக்கார தெருங்கிறது ரொட்டிக்கார தெருன்னா ரொட்டிக்கு அதுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. சரி, தாட்சியர்ணாச்சலம் முதலில் தெருனதுக்கு ஒரு பேர் இருக்குது, அதுக்கு ஒரு புனைப்பெயர் வேறு. அது ஏன்னா தாட்சியர்ணாச்சலங்கிற ஒரு பெரிய கவிஞர், நம்முடைய தனிப்பாடல் திரட்டில் அவரை பற்றி நிறைய பாட்டுலாம் வந்திருக்கு. அந்த வெரைட்டிக்கார தெரு வந்து அங்கேருந்து இதுக்கு வரணும் நாங்கள், எங்கன்னா சமஸ்கிருத கல்லூரியில் வாரியாருடைய பேச்சு நடக்கும், அனந்தராம தீட்சிதர் பேச்சு நடக்கும். எங்கள் அப்பா கூட்டிகிட்டு வருவார். சரி, வரும்போது அந்த மத்த நாராயண தெரு வழியாக கூட்டிகிட்டு வருவார், அந்த இனிப்பு கடை வழியாக கூட்டிகிட்டு வருவார். சரி, நான் வாரியார் பேச்சுக்கு வரேன், எனக்கு அப்போ தெரியாதுல்ல, வாரியாரோட அருமை தெரியாது. நான் ஸ்கூல் படிக்கிற காலம், நீ கூட்டிகிட்டு போகிறேன்னா எனக்கு எதாவது வாங்கி தருவியா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்பேன். உனக்கு என்ன வேணும் பாரு, அந்த மத்த நாராயண தெரு ஒரு பக்கோடா போடுவோம், ஐயோ அப்பா கபாலீஸ்வரர் மாதிரி அதுவும் ஃபேமஸ்ஸு, அவ்வளவு வாசனை அப்படி இருக்கும் அந்த வெங்காய பக்கோடா. அதனால் எனக்கு அதுதான் வேணும் அப்படிம்பேன். அதுவும் எப்படின்னா போகும்போது ஒரு பொட்டலாம் வாங்கி கொடுக்கணும், வரும்போது ஒன்று வாங்கி தரணும். நான் நடந்து போயிட்டு வரணும், வரும்போது ஒன்று வேணும். சரி, எங்கள் அப்பா ரொம்ப கெட்டிக்காரு, முதல்ல ரெண்டு வாங்கி கொடுத்தாரு, அப்புறம் ஒன்று தான் வாங்கி கொடுத்தாரு, அப்புறம் வாங்கி தர முடியாது அப்படின்னாரு. நான் சொன்னேன், அந்த தாத்தா நல்லா பேசுகிறார் போகலாம் அப்படின்ட்டு. வாரியார் பேச்சில் நான் அப்படி தான் லாக் ஆகிறேன். ஆ, தாத்தா நல்லா பேசுகிறாரு கேட்கலாம் அப்படின்ட்டு வாரியார் பேச்சுக்கு போனேன். சரி, அப்போ அதுக்கு முதல்ல ஒரு என்ன சொல்கிறது, பிரசாதம் மாதிரி வர வரத்துக்கான ஈர்ப்புக்கு அப்பா அதை பழக்கினார். கீரன் சாரும் வாரியார் சாரும் நீங்கள் வந்து எத்தனையோ பேர் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க, சான்றோர்கள் அப்படின்னு சொல்லி கடந்து போக முடியாதபடிக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் நிறைய பேசியிருக்கீங்க எழுதி. உண்மைதான், புலவர் கீரனுடைய வெற்றி என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு மணி நேரமும் சபையில் தொய்வே வராமல் ஒரு தனி மனிதன் எப்படி பேச முடியும்? இப்போ வாரியார் சாமி பேச்சில் இசை இருந்தது, மத்தளம் இருந்தது, வயலின் இருந்தது, இதெல்லாம் துணை கருவிகளோட ரெண்டு மணி நேரம் கொண்டு போக முடியும். ஆனால் புலவர் கீரனுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் அந்த ரெண்டு மணி நேரம் கேட்குறவங்களை வேற ஒரு உலகத்துக்கே கூட்டிகிட்டு போவார். நாடக மயில் அப்படின்னு ஒரு தலைப்பு அவர் பேசினார்னா எப்படி இருக்கும் அவங்களுக்கு? அதனால எனக்கு ஒரு பெரிய வியப்பு, பிறகு லயிப்பு, அது ஒரு ஈர்ப்பு. நாமளும் வந்து எந்த இசை இசை இல்லாமல் கூட பேச முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டானதுக்கு காரணம் புலவர் திலகம் கீரன். பேச்சிலையும் ஒரு கம்பீரம் இருக்கும்,
பட்டணத்தார் சமாதியில் குரு பூஜை, குன்றக்குடி அடிகளார் தலைமை புலவர் கீரன் பேச்சு. பத்து மணின்னு போட்டால் அடிகளார் வந்து 9:59 போயிடுவார். அவருடைய பஞ்சுவாலிட்டி 9:59 கார் உள்ளே போகுது, ஒன்றுமே இல்லை, கூட்டமே இல்லை, ஏற்பாடே இல்லை. அடிகளார் கோவம் வந்துருச்சு. இப்படி பார்த்தாரு, பார்த்துட்டு உடனே வண்டி எடு போகலாம் அப்படின்ட்டு நேராக திரும்ப வெளியே போயிட்டார் அந்த இடத்த விட்டு. அப்புறம் வெளியில் இங்கே போய் உட்காந்துருந்துட்டு 11 மணிக்கு உள்ளே வராரு. கீரன் ஆரம்பித்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. தலைப்பு பட்டணத்தார் பேசிக்கிட்டு இருக்கார். கீரன் கார் உள்ளே வந்தது. கீரனுக்கு குறும்பு ஜாஸ்தி, எல்லா பேச்சாளருக்குமே உள்ளது தான். அவர்கிட்ட காதுகிட்ட போய் சொல்கிறாங்க, அடிகளார் தலைமை முதலே வந்துட்டாரு, லேட் ஆகிடுச்சின்னு போயிட்டாரு, இப்போ அவரை பேசிட்டோம் அப்படின்னார். இப்போ நான் அடிகளார் பேசினார். பேசிட்டு அடிகளாரும் ஒன்று புறப்படுறேன் அப்படின்ட்டார். கீரன் பேச்சுக்கு இல்லை, பேசிட்டு புறப்படணும் அப்படின்னாரு. காரில் போய் ஏறுறாரு. கீரன் சொல்கிறாரு, துறவு வாழ்க்கையில் இடையில் வரும், இடையில் போய்விடும். துறவு நீடிப்பது கஷ்டம் அல்லவா அப்படிங்கிறார் பஞ்சு. ஏன்னா கூட்டம் சலசலப்பு வருது, ஒருத்தர் ஏஞ்சி வெளியே போகிறாரு. அந்த கூட்டத்தை மறுபடியும் கண்ட்ரோல் கொண்டு வரணும்ல, பர்சன்ஸ் ஆஃப் மைண்டு. ஒவ்வொருத்தட்ட ஒரு ஒரு சிறப்பு, அதுதான் நான் வியந்திருக்கிறேன். வாரியார் சுவாமிகள் சார், அவர் வந்து எங்களுக்கு சின்ன பையன்லேருந்து பார்த்த ரோல் மாடலில். கதை சொல்வார், அப்புறம் வந்து புஸ்தகம் கொடுப்பாரு. முன் வரிசையில் போய் உட்காந்துருப்போம். இந்த ரோஜாப்பு மாலையை கயட்டி போடுவார் அப்படி டக்குன்னு திடீர்னு. அவர் போட்ட அந்த மாலையை கயட்டி அதை வாங்கிட்டு போனால் பெரிய சந்தோஷமாக இருக்கும். வீட்டுக்கு புஸ்தகம் கொடுப்பார், சின்னதாக கேள்வி கேட்பார், பதில் சொன்ன உடனே ஒரு புஸ்தகம் கொடுப்பார். புஸ்தகத்தை மேடையில் வாங்கின உடனே அது என்ன புஸ்தகம், நமக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் இல்லையா, அதுக்கு அங்கேயே அந்த புஸ்தகத்தை திறந்தால் ஒரு கிண்டல் அடிப்பார். டேய், கல்யாணம் ஆனால் மனப்பொண்ணுக்கிட்ட மேடையிலே பேசக்கூடாதுடா, வீட்டில் போய் தனியாக பேசணும், புஸ்தகத்தை வீட்டில் போய் பிடிப்போ அப்படின்னு. இந்த மாதிரி அது பஞ்சு ட்ராமா. நான் கூட வேடிக்கையாக சொல்கிறது, அவருக்கு கேரக்டர்ஸ்லாம் வெளியிலேயே வேண்டாம். திருதராஷ்டன் ஒருத்தனை கை காட்டுவார், ஏதாவது ஒருத்தனை அதோ சகுனி அப்படிம்பாரு. அதெல்லாம் சாரியார் சாமியோட ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் வந்து சண்முகவடி வேலையை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவருடைய 80வது ஆண்டை வந்து ரொம்ப விமர்சையாக நீங்கள் எல்லாருமே நின்று கொண்டாடுனீங்க, 1000 பிறை கண்டவர் அப்படின்ட்டு. எப்போவுமே நாங்கள் வந்து பட்டிமன்ற குரூப் வந்து உட்காந்துட்ருக்கும்போது நாங்கள் பேசிப்போம், சண்முகவடி வேலையா வந்துட்டார்னா போதும், சுகி சிவம் ஐயா வந்து அவரோட போய் கதை அடைச்சிக்குவார், உள்ளே போய் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படி. என்ன தான் சார் பேசுவீங்க ரெண்டு பேரும்? அப்படி இல்லை, அதாவது ஒரு உறுத்தலே இல்லாத நட்பாக இருக்க முடியும்னா சண்முகவடியோட நட்பு. இப்போ யாரோ ஒருத்தர் நமக்கு ஏதோ ஒரு பிரிக்கிங் ஏதோ ஒரு இதில் குத்திக்கிட்டே இருப்பாங்க, சுறுசுறுக்குன்னு. எந்த வகையிலையும் நமக்கு எந்த விதமான உறுத்தலும் ஏற்படாதபடி எவ்வளவு மணி நேரம் இருந்தாலும் ஒரு இதமான நட்புங்கிறது அவருடைய நட்பு. காயப்படும்படியாக சொல்லிருக்காது, கருத்து இருக்காது, பேச்சு இருக்காது, நம்ம என்ன கிண்டல் பண்ணாலும் அதை பொறுத்துக்குவார். அந்த மாதிரி ஒரு நட்பு கிடைக்கிறது கஷ்டம் இல்லையா. நிறைய பேசுவோம், என்ன மற்றவங்களை பற்றியும் பேசுவோம், அதனால தான் டக்குன்னு கதை செய்ய யார் யாரை பற்றி வரலாம், யாரை பற்றி பேசணும் விட்டுட்டோம் இல்லை, அவன் இவரை பற்றி பேசணும் அப்படி பேசிக்கிட்டு இருப்போம். ஏதோ ஒரு திருமணத்தில் கூட நீங்கள் முன்னால் உட்காந்துட்டு ஏதோ ஒரு யாரோ வந்து ஏதோ காதில் சொன்னதான் இல்லை. நானும் அவரும் நம்ம திருச்சி சிவகுரு நகைச்சுவை மன்ற செயலாளர் மகள் திருமணத்தில் உட்காந்துருந்தோம். அது நல்ல மேளம், சத்தம், பெரிய சத்தம். யாரோ ஒருத்தர் வந்து வணக்கம் சொல்லி சண்முகவடியோடு பேசினார். என்ன பேசுகிறாருன்னு காதலையே விழவே இல்லை. நம்ம சண்முகவடியோடு ரொம்ப மெஜஸ்டிக்காக அதுக்கெல்லாம் அப்படி தலையை தலையை ஆட்டி ஆட்டி கேட்டுக்கிட்டே இருந்தார். அவர் போன உடனே நான் சண்முகவடிகளை கேட்டேன், அவர் என்ன பேசுனார்னு மண்டையை மண்டையை ஆட்டினீங்க, அவர் என்ன பேசுனார் அப்படின்னு. அவரை பார்த்தா நல்ல மனுஷன் மாதிரி தான் தெரியுது, அவர் ஒன்றும் தப்பாக பேசியிருக்க மாட்டார், பெரிய மனுஷன் நான்ட்டு அதுக்காக தான் சரின்னு நானே தலையாட்டினேன் அப்படின்னார். இதை கூட்டத்தில் நான் சொல்லிவிட்டேன், இந்த மாதிரி இவர் பண்ணாருன்னு. பெரிய காமெடி, யார் பேசுனாரோ அவர் வந்து சண்முகவடிகள்கிட்ட கேட்குறாரு, யாரோ உங்ககிட்ட வந்து தப்பாக பேசுனாங்களோ அப்படின்னு அவரே வந்து அவர்கிட்ட கேட்டார். சரி, இதெல்லாம் ஒரு சந்தோஷமான அனுபவங்கள். என்னென்ன சார், நீங்கள் மேடையில் இருக்கும்பொழுது ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ணி இப்படி பேசும்போது ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும்ல, நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிற? அவர் வந்து ஒரு ஜென் மாஸ்டர் மாதிரி, அவர் வெறும் நகைச்சுவை பேச்சாளர் அல்ல, ஒரு ஜென் மாஸ்டர். எங்க ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு காரியம் பண்ணுறாங்க, புரோகிதர் வந்து காரியம் பண்ணி வச்சவர் எல்லாம் முடிஞ்ச உடனே ஒய்ஃபை கூப்பிடுங்கன்றாரு. எப்படி இருக்கும் சுச்சுவேஷன் சொல்லுங்கள். இவருடைய துணைவியார் இறந்துட்டாங்க, அவங்களுக்கு ஃபங்க்ஷன் நடக்குது, அந்த காரியம் செஞ்சு வைக்கிறவர் இவரை சொல்கிறாரு, ஒய்ஃபை கூப்பிடுங்க அப்படின்னாரு. அப்போ யாருக்கு பண்ணியிருக்காரு அவர்?
நம்ம என்ன கோவப்படுவோம், இவர் என்ன பெல்ஸ்னா தெரியல, கூப்பிட்டா வருவான்னா கூப்பிட்டுறேன். அவங்க அண்ணன் கோவத்தில் சொன்னார், என்ன அப்படி ஆச்சு, யாருக்கு பண்ணோன்னு அவருக்கு தெரியாது அவளுக்கு தெரியும் அப்படின்ட்டு. யாருக்கு பண்ணணும் அவருக்கு தெரியாது அவளுக்கு தெரியும், விடுங்கண்ணே இதை பேசியது, ஏன் போய் சத்தம் போட்டு சண்டை போட்டு எந்த நேரத்துலையும் பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய இயல்பு. நீங்கள் வந்து தத்துவம் மற்றும் உளவியல்ல ஏன் இவ்வளோ கவனம் செலுத்துறீங்க? அது வந்து உண்மைகளை மக்களுக்கு சொல்வதற்கு ரொம்ப துணையான விஷயம். மக்கள் வந்து உளவியல் தெரிந்து கொண்டு விட்டால் இன்னும் கூட வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதாவது தானே தவறு செய்கிறோங்கிறத உணரணும்னா உளவியல் ஓரளவு தெரிஞ்சால் தான் உணர முடியும். சரி, உளவியல் ஒரு மனிதன் தன்னை உணர்வதற்கு ரொம்ப துணையாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். அதை உணர்த்துவதற்கு உளவியல் மிகப்பெரிய கருவி. அதனால அதில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துகிறேன். தத்துவம், தத்துவம் இந்த நிலைத்த உண்மை இல்லையா, அது தத்துனா நிலைத்ததுன்னு அர்த்தம். எப்போவுமே இப்போ கடைசியாக இருக்கிற மிச்சம் நிலைத்த உண்மை. அது மேம்போக்கா அலங்காரம் பண்ணலாம், பொய் சொல்லலாம், நிறைய புனிக்கதைகள்லாம் சொல்லலாம், பட் அடிப்படையானது தத்துவம் தானே, நிலைத்து நிற்கக்கூடியது எதுவோ அதை சொல்லணும். இல்லை, உங்களுடைய தகப்பனாருக்கு வந்து நீங்கள் எல்லாருமே சேர்ந்த 6 குழந்தைகள்னு சொன்னீங்க, அதில் வந்து உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களை போல் ஏதேனும் ஒரு கலைத்துறையிலோ அல்லது எழுத்து பேச்சு? ஒவ்வொருவர் ஒவ்வொரு வகையில் இருந்தாங்க. என்னுடைய பெரிய சகோதரி குழந்தை எழுத்தாளராக இருந்து காலம் ஆயிட்டாங்க, நிறைய பரிசுகள் வாங்கியிருக்காங்க, நிறைய எழுதியிருக்காங்க. அவங்க ராஜா, அவங்க ராஜம்னு பேர், அவங்க நிறைய எழுதியிருக்காங்க. அடுத்த சகோதரர் எல்லாருக்குமே தெரியும், எம்எஸ் பெருமாள், தொலைக்காட்சியில் இயக்குநராக இருந்தார். அவள் ஒரு தொடர்கதை, அவருடைய கதை. அவர் நீண்ட எழுத்து பாரம்பரியம், பெருமை பெற்றவராக பெருமாள், எம்எஸ் பெருமாள். அவர் எனக்கு அடுத்த சகோதரர். அடுத்து நம்பிராஜன் ஒரு சகோதரர், அவர் நடிகராக இருந்தார். ஆனால் அப்பா நடிக்கக்கூடாதுன்ட்டார், நடிக்கிறதுக்காக சினிமாலாம் போனால் வாழ்க்கை கெட்டு போயிடும், நடிக்கக்கூடாது அப்படின்னார். அவருக்கு மூத்த ஒரு சகோதரி சிவகாமின், அவர் கடிதங்களே ரொம்ப அழகாக எழுதுவார். அவள் பாம்பேயில் இருந்தால் ஒவ்வொரு கடிதத்தையும் நாங்கள் வந்து அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்போம், ஏன்னா ஒரு சிறுகதை மாதிரி ஸ்டைலில் வந்து அவள் எழுதுவான். எனக்கு இன்னொரு சகோதரி காந்தி மதினி, எனக்கு முன்னாடி, அவளும் வந்து வானொலியில் சில கதைகள்லாம் எழுதியிருக்கா. ஸோ எங்கள் 6 பேருமே, எங்கள் அம்மா எழுத்தாளர், கோமதி சுப்பிரமணியம் சிறந்த எழுத்தாளர் அந்த காலகட்டத்தில். அப்போ அந்த வீடே வந்து கதை எழுதுகிற ஒரு குடும்பம். இந்த கடலை உருண்டை பற்றி சொல்வீங்களா? அது எங்கள் அம்மா வந்து அப்பாவுடைய கதையை காப்பி பண்ணி கொடுக்கணுங்கிறது ஒப்பந்தம். அப்பா கதை எழுதி போட்டு போயிடுவார், இதை காப்பி பண்ணி வை பத்திரிக்கை அனுப்பணும் அப்படின்னு. ஒரு கதையை காப்பி பண்ணி கொடுத்தா 4 நாவோ என்னமோ அம்மாவுக்கு அப்பா கொடுப்பார் அந்த கதை காப்பி பண்ணுறதுக்கு. அப்பா எல்லாத்துலேயுமே இந்த சாமதான பேத தண்டை நல்லா பயன்படுத்துவார். நாங்கள் காலையில் சீக்கிரம் எந்திரிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவார், வீட்டு மாடத்தில் உரணா வச்சுருப்பார். அந்த காலத்தில் யார் முதல்ல எந்திரிக்கிறாங்களோ அவங்க எடுத்துக்கலாம். பிள்ளைகளை சீக்கிரம் எழுந்திரிக்க வைக்கிறதுக்கான டெக்னிக் காலையில் அந்த மாடத்தில் உரணா இருக்கும். காலம்பரை யார் முதல்ல எழுந்திரிக்கிறாங்களோ அந்த உரணா எடுத்துக்கலாம் அவங்க. இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு 4 கொடுப்பார் கதையை காப்பி பண்ணி கொடுக்கறதுக்காக. அம்மா என்ன பண்ணுவாங்க, கதையை படிச்சுட்டு யோசனை சொல்லுவாங்க அப்பாவுக்கு, இப்படி முடிச்சிட்டிங்க, இப்படி முடிக்கக்கூடாது, அது இப்படி முடிக்கணும், அப்புறம் இந்த கேரக்டரை ஏன் கொண்டுட்டீங்க, அப்படி கொண்டாடாதீங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு. சாதாரணமாக யார் யோசனை சொன்னாலுமே எழுத்தாளனு கோவம் வரும், ஒய்ஃப் சொன்னால் ரொம்ப கோவம் வரும். அவங்க வந்து யோசனை சொல்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படிம்பாரு. இல்லை, நீங்கள் அப்படி பண்ணால் அந்த கதை நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு, அதுக்காக சொன்னேன். எழுதுறவங்கள விட படிக்கிறவங்களுக்கு தானே அருமை தெரியும் நாங்கள் எங்கள் அம்மா. எழுதுறவங்கள விட படிக்கிறவங்களுக்கு தானே கதையோட அருமை தெரியும், அதனால தான் நான் சொன்னேன். உடனே எங்கள் அப்பா சொன்னார், யோசனை சொல்கிறத நிறுத்திட்டு நீ எழுது, உன்னால் முடியும்னா நீ சிறுகதை எழுது அப்படின்னாரு. எங்கள் அம்மா எழுத ஆரம்பித்தாங்க. எங்கள் அப்பாவை விட பாப்புலராங்க ஒரு காலத்தில். அதாவது குமுதம் பத்திரிகையில் 500 ரூபாய் ஒரு எழுத்தாளருக்கு பரிசு 1953. அப்பா எவ்வளோ பெரிய காசு! எங்கள் அம்மாவுக்கு கிடச்சிது, ஆனால் அதை வாங்க விடலை, ஏன்னா நான் வயிற்றில் இருந்தேன். வந்து எங்கள் அம்மா வாங்க முடியல அந்த விருது, கவர்னர் கொடுக்குறாரு, அம்மா வந்தால் வாங்க முடியல. அம்மாவுடைய எழுத்துக்கு ஒரு பத்திரிகைகள் அப்படி ஒரு, ஏன்னா குடும்ப உறவுகளை பற்றி எழுதுவாங்க நிறைய, கோமதி சுப்பிரமணியம் அப்படின்னு. இந்த கதை எழுதும்போது என்ன பண்ணுவாங்க, எங்கள் அம்மாவுக்கு கதை எழுதுறதுக்கு கடலை உருண்டை தான் பெட்ரோல். நான் சொல்லி எங்கள் அம்மாவுடைய கற்பனைக்காருக்கு கடலை உருண்டை தான் பெட்ரோல் அப்படிம்பேன், ஏன்னா இப்படி தின்னுக்கிட்டே எழுதுவாங்க அந்த கடலை மிட்டாய். எங்கள் அப்பா என்ன திட்ட ஆரம்பித்தார், நீ கதை எழுதுறத விட இந்த கடலை மிட்டாய் திங்கிறதுல நிறைய செலவு பண்ணுறேன், உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லை, இப்படி கடலை மிட்டாய் திங்கிறியே அப்படின்னு திட்டினார். அதுக்காக எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, கடலை மிட்டாய் மொத்தமாக வாங்கி
அதை வந்து தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் வியாபாரம் பண்ணி அதுக்கு வர கமிஷன் தொகையில் வர்ற கடலை மிட்டாய் மட்டும் தனக்கு. இவர் குறை சொல்லக்கூடாது. சரி, பட் இதெல்லாம் கூட பெரிய விஷயம் இல்லை. நான் எங்கள் அப்பாட்ட ஒரு கேள்வி கேட்டேன், அம்மாவை நீ ஏன் எழுத்தாளர் ஆக்குனேன் அப்படின்னு. அவன் வளரணும்லடா அப்படின்னு நான் அதுக்கு ஒரு கேள்வி கேட்டேன். மனைவி அறிவாளி ஆக்கிறது மாதிரி ஆபத்தான விஷயம் இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்று உண்டா? மனைவி அறிவாளியான நமக்கு எவ்வளோ கஷ்டம். நீ மனைவி அறிவாளி ஆக்கிட்டியப்பா. ஏன்னா எதிர்த்து பேசுகிற அளவுக்கு அம்மா பின்னாடி வளர்ந்துட்டாங்க, ஆர்கியூமெண்ட்லாம் பிரமாதமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மனைவி எப்படி அறிவாளி ஆகி கஷ்டப்படுறியப்பா அப்படின்னு. அதனால என்னடா, அது ஒரு சந்தோஷம் தானே. உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள் சார். எனக்கு ரெண்டு மகள் பெண்கள், அப்புறம் மாப்பிள்ளை, இப்போ ஒவ்வொரு குழந்தைங்க அவங்களுக்கு, என்னுடைய துணைவியார் திருநெல்வேலி, எல்லாமே ஒரு மகிழ்ச்சியான நல்ல குடும்பம். உங்களுக்கு அவங்க படியெடுத்துலாம் கொடுப்பாங்க? இப்போ என்னென்னு கேட்டால் என்னுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது. என்னுடைய யூடியூப் சேனலில் ஒரு பொண்ணு முழுக்க கவனிச்சுக்கிறாங்க, அது சம்மந்தமான எல்லா வேலையும் பார்த்துக்கிறாங்க. இன்னொன்று, நான் நடத்துகிற ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் இன்னொரு பொண்ணு பார்த்துக்கிறாங்க. என்னுடைய பதிப்பகம், சிடி, இதெல்லாத்தையும் என்னுடைய துணைவியார் பார்த்துக்கிறாங்க. ஸோ அவங்க மூணு பேருக்கும் வருமானமும் இருக்குது, அவங்களுக்கு அவங்களுடைய பணிகளுக்கும் வாய்ப்பு இருக்குது. வீட்லேயும் இருந்தபடியே அந்த பணிகளை செய்ய முடியும். நீங்கள் ஒவ்வொரு மேடைக்கு போகும்பொழுதும் புதுசு புதுசாக தான் நீங்கள் வந்து மக்களை சந்திக்கிறீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு பெரிய கனவு, பெரிய ஆசை அப்படின்னு என்ன எது சார் இருக்குது? நம்மால் பல பேர் பயன்படணுங்கிறது தான் என்னோடய ஒரே அடிப்படை விருப்பம். நமக்கு நிறைய நல்லது, ஊருக்கு நல்லது செய்வோம் அப்படிங்கிறதான் நம்முடைய விருப்பம். நல்லது சொல்வேன், அவ்வளோதான். அது எனக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு எந்த அந்த மாதிரி விஷயங்களையும் மனக்குறை இல்லை. அந்த வாய்ப்பு கிடச்சிக்கிட்டே இருக்குது. முதல்ல ஒரு இன்ஸ்டியூஷன் மாதிரி பண்ணணும்னு நினச்சேன். அப்புறம் இந்த இன்ஸ்டியூஷன்லாம் சிக்கலான விஷயம், வேண்டாம் அப்படின்ட்டு அப்படி ஒதுங்கி. விருதுகள், மற்ற விஷயங்களை பற்றிய கருத்து? விருதுகள் கடவுளின் முத்தம்னு சொல்வேன். ஏன்னா அது தானாக கிடைக்கணும். எப்போவுமே அது வந்து திடீர்னு தானாக கிடைச்சா தான் பெருமை. நம்ம பிளான் பண்ணிடலாம், அடைஞ்சோம்னா அதில் பெரிய வெற்றி இல்லை. அது எனக்கு வேண்டிய அளவு வழங்கப்பட்டது. தமிழக அரசினுடைய கம்பன் விருது கிடைச்சது. இந்த அரசு வந்து எனக்கு மறைமலடைகள், ரெண்டு அரசுலேயும் எனக்கு விருது கிடைச்சது. அவர்கள் கம்பன் விருது கொடுத்தாங்க, இவங்க மறைமலடைகள் விருது கொடுத்தாங்க. இதை தவறும் பல விருதுகள் நம்ம பெற்றிருக்கிறதுக்கான, கலைமாமணி கலைஞர் காலத்தில் கிடைச்சது, இப்படி நிறைய விருதுகள் வாங்கியிருக்கோம். பல்வேறு விதமான சவால்களை சந்தித்து கொண்டு தோற்றுப்போக மாட்டேன், என் நான் விழுவேன் என்று நினைத்தாயோ என்று சொன்னது போல் நின்று நிலைத்து எழுச்சி பெற்று களமாடிக்கொண்டிருக்கக்கூடிய சென்ற தலைமுறையோடும் வரும் தலைமுறையோடும் இடையிலே மிக சிறப்பாக தன்னுடைய இருப்பை நிலைநிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சொற்பொழிவாளர், சிந்தனையாளர். நான் எப்போவுமே சொல்வேன், இந்த சமூகத்தை சிந்தனையாளர்கள் தான் வடிவமைக்கிறார்கள், அவர்கள் தான் இந்த சமூகத்தை அனுமதிக்கிறார்கள், அவர்கள் தான் இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய முன்னுதாரணமாக பாதை போட்டு காட்டுகிறார்கள் என்று. தன்னுடைய பேச்சின் மூலமாக சிந்தனையை முன்வைத்து சிந்தித்துவிட்டு பேசுகின்ற பேச்சாளராக இல்லாமல், சொற்பொழிவாளராக இல்லாமல் பேசுகின்ற பொழுதே சிந்தித்து கொண்டே பேசுகின்ற ஒரு சொற்பொழிவாளரை இன்றைக்கு நாம் இந்த களத்தில் கண்டோம். ஐயா, மிக்க மகிழ்ச்சி, நன்றி. பொதுவாக இந்த இன்டர்வியூ பண்ணுற ஆங்கர் ஒரு மாதிரி ஒரு ஆவரேஜாக சில க்வெஸ்சன் கேட்பாங்க. நீங்களும் ஒரு சிந்தனையாளராக, ஒரு பேச்சாளராக, ஒரு சக வளர்ச்சி பெற்று வருகிற ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை பரிமாறிக்கொள்வதற்கான கூடுதல் வாய்ப்பு கிடைச்சிது. அதற்காக உங்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. விகடன் நேயர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. நல்ல மாறுதல்கள் நாட்டில் உண்டாகட்டும்.